Special partner, Prestige Elegant Mixer Grinder. Akka, Akka, yena Shakti, unna yengalla na theedrathu, ye inga vandu okkandittirukka, summa da, amma, edhukku theedna. அது இருக்கட்டும், நீ ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்க. நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. யாருக்கிட்டயும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. இவ்வளவு ஏன்? ஒரு நாளைக்கு 30 தடவை பேசுற சுந்தர் கிட்ட கூட நீ சரியா பேசுறது கிடையாது. என்னதான் ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல சக்தி. இப்படியே ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்லி பிரச்சனையை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா எப்படிக்கா? சொன்னாதானே சால்வ் பண்ண முடியும். சொல்லுக்கா. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப சொல்லுனா இல்லாதத எப்படி சொல்றது? சரி, நீ காலையில கோயிலுக்கு தானே போயிருந்த? ம், ஆமா. ஏன்கா போய் சொல்ற? சுந்தர் காலையில என் கேபின்க்கு வந்து உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் உனக்கு போன் பண்ணா அம்மா தான் வந்து போன் எடுத்தாங்க. நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. உடனே சுந்தர் உன்னை தேடி கோயில் கூட வந்திருக்காரு. ஆனா நீ அங்க இல்ல. இப்ப சொல்லு, நீ எங்க போன? என்ன பேசுற நீ? இங்க என்ன ஒரே ஒரு கோயில் தான் இருக்கா? நான் இன்னைக்கு கருமாரியம்மன் கோயிலுக்கு போனேன். அவரு நான் எப்பவுமே போற கோயிலுக்கு என்ன தேடிட்டு போயிருப்பாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சக்தி? சரிக்கா, நீயே சுந்தர் கிட்ட பேச மாட்டேங்கிற. பாவ அவரு, நீ பேசலன்னு ரொம்ப வருத்தப்படுறா இருக்கா. யார்கிட்ட எப்போ என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். சுந்தர் கிட்ட நான் நிச்சயம் பேசுவேன். நீ போ. நீ ஒரே ஒரு தடவை பேசுக்கா. சக்தி, நான் தான் பேசுறேன் சொல்லிட்டேன்ல. நீ போ. சரி, அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, வா போலாம். நீ போ, நான் வர. வாக்கா. நீ போ, நான் வரேன்னு சொன்னேன்ல. நீங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான்ப்பா. லேட் ஆகுதுல்ல? என்னால சுந்தர் மீனாட்சி கல்யாணம் வேற தள்ளி போயிட்டே இருக்கு. சரிம்மா, ஆஃபீஸ் ரிலேட்டடா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இப்ப பேச வந்தது நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேக்கிறதுக்காக இல்ல சிவா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு முடிவு பண்றதுக்காக தான். இதுல என்னமா முடிவு பண்ண வேண்டியது இருக்கு? அதான் ஏற்கனவே நித்தியான முடிவு ஆயிடுச்சு. நான் சொல்ல வந்தத முழுசா என்ன சொல்ல விடு சிவா. ஏற்கனவே நாம வீடு சொத்து எல்லாத்தையும் எழுந்து நடுத்தருவுக்கு வந்துட்டோம். நீ பிசினஸ் நடத்துறதுக்கே கஷ்டப்படுறேன்னு கார்த்திக் சொன்னாரு. நமக்குன்னு ஒரு வீடு இல்லாம யார் வீட்லயோ இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
முடியுமா? என்ன விஷயங்கறத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்லுங்கம்மா. சிவா, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு வசதிக்கு குறைவே இல்லை. அத்தனை சொத்துக்கும் அந்த பொண்ணு ஒருத்தி தான் வாரிசு. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அவங்க உன் வியாபாரத்துக்கு கூட பண உதவி செய்வாங்க. உனக்கு இருக்கிற பண பிரச்சனை எல்லாம் தீந்துடும். சுந்தர் மீனாட்சி கல்யாணமும் நல்ல விதமா நடந்துடும். அந்த பொண்ணை சுந்தர கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம்னா அவன் மீனாட்சி தான் வேணும்னு ஒத்த கால நிற்பான். அதே மாதிரி நித்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் சூழ்நிலையால தானே எனக்கு நல்லாவே தெரியும். அவ மேல உனக்கு காதல்லாம் ஒண்ணும் இல்லையே. வாழறதுக்கு வாழ்க்கை துணையா ஒரு பொண்ணு மட்டும் இருந்தா போதாதுப்பா. காசும் வேணும், அது உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னம்மா நீங்க என்னைய நம்பி இருக்கிற பொண்ணுக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? என்னடா இப்படி கேக்குற? பின்ன என்னம்மா, பணத்துக்காக இன்னைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா நாளைக்கு நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா என்னம்மா பண்ணுவோம்? அப்போ ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? இல்ல இருக்கிற இந்த பொண்ணை தான் நம்ம மாத்த முடியுமா? அம்மா, லைஃப்ல பிரச்சனைங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு ஓகேன்னு மாத்திட்டு இருந்தா சரியா இருக்காது. எப்பவுமே கல்யாணத்துல வரதட்சணைங்கிற பேர்ல பொண்ணை தான் விற்பாங்க. ஆனா இன்னைக்கு பணத்துக்காக என்னையே நீங்க விக்கிற மாதிரி இருக்குமா? சச்சே, அப்படிலாம் இல்ல சிவா. அம்மா இங்க பாருங்க, பொண்ணு நித்யாதாங்கிறது முடிவு பண்ணியாச்சு. பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் வேற பொண்ணுங்கிறதெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஏம்மா, நித்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நம்ம என்னமா பண்ணியிருக்கோம்? நடந்திருந்ததா சிவா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அதான் இப்ப கல்யாணம் நடக்கலையே. இது பார் சிவா, எனக்கு என்னமோ நித்யாவை விட நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரின்னு தோணுது. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அம்மா, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த கலர் டிரஸ் உனக்கு யார் செலக்ட் பண்ணா? ஏன், நான் தான். இல்ல, இந்த கலர் உனக்கு சூட் ஆகல. நீ என்ன பண்ண, ப்ளூ கலர்ல நிறைய டிரஸ் எடு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல எடு. நீ கைக்கு மருதாணி எல்லாம் வைக்காத, உன் டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா நெயில் பாலிஷ் போடு. அப்புறம் சுமாரா, அந்த நெத்தில சக்தி நீயா? நான் தான். இங்க என்ன பண்ற? அது வந்து என்னோட அடுத்த டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டனமா? நீங்க சங்கர், அவங்க சுஜாதா. அடுத்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏ சந்திரிகா, உனக்கு வேற வேலை இல்ல? இவங்க போய் பேசிட்டு இருக்கா? உட்கார்ந்து வேலைய பாரு. என்ன? இல்ல, உனக்கு எமல லவ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். உனக்கு இருக்கு, லவ் இருக்கு இருக்கு இருக்கு. எப்படி சொல்ற? பொதுவா பொண்ணுங்களுக்கு தான் லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா புசுக்குன்னு கோவம் வரும். உனக்கும் வருதான்னு பார்த்தேன். சும்மா இல்ல, ரொம்பவே வருது. நீ என்ன அவ்வளவு லவ் பண்ணிய சக்தி? டேய், இது பாஸ் வர டைம். சும்மா நின்னுட்டு இருந்தாலே கத்துவாரு. இதுல பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருந்தா வெறிநாய் கையில கிடைச்ச பிரெட் மாதிரி ஆயிடுவ. பாத்துக்கோ. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? யார் இவன்? வேட்டி விளம்பரத்தையும் நகை விளம்பரத்தையும் ஒன்னா மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு உருவம். இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்காவனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா, இல்ல தல அஜித்தா, இல்ல இந்த சரவணனா? பரவாயில்ல, தொடச்சுக்க. இவர் சண்முகநாதன், சுக்ர குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர். ரொம்ப பாப்புலரான பர்சன். அவரு தெரியாதவங்க யாருமே இல்ல. ஒருத்தர் இருக்கானே. யாரு? ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு.
சக்தி, அதான் நம்ம ஆபீஸ்ல லிஃப்ட் இருக்கே, அப்புறம் ஏன் ஓவர் படிக்கிட்டே ஏறி வரணும்? கிரேசி ஃபெல்லோ. டேய் சரவணா, நீ வெறும் சாம்பார் இல்ல, ஊசி போன சாம்பார். தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க போடுறத நிறுத்திட்டு என் கூட வரியா? அவர் போய் வரவே இருக்கலாம். போலாமே. ஏம்மா, சிவா சார் வந்துட்டாரா? இன்னும் வரல சார். அவரோட கேபின் எங்க இருக்குமா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. ஓ, தேங்க் யூ மா. ஹலோ சார், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பசங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். சார், என் பேர் சரவணா. நான் இந்த கம்பெனில பப்ளிசிட்டி டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார், என் பேர் சக்தி. நான் பப்ளிசிட்டி இன்சார்ஜா வேலை பாக்குறேன். சரி, ரொம்ப நல்லது. நல்லா இருங்க. சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன ஒரு பிரமிப்பு, என்ன ஒரு ஸ்டைல். போன வாரம் கூட சார் உங்களை பத்தி இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் படிச்சேன் சார். என்ன டுடே தம்பி? இந்தியா, இந்தியா டுடே சார். ஓ ஓ, அதனால நகை போட்டிருக்கீங்க. ஒருவேளை சிமெண்ட் கடை வச்சிருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? தம்பி, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆனா மத்தவங்களுக்கு தான் சார் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. திருவாய கொஞ்சம் மூடுறியோ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே, பாஸ் இன்னும் ஆபீஸ்க்கு வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க வாங்க, கேபின்ல வெயிட் பண்ணுங்க. சரி, வாங்க சார். போங்க. வாங்க சார், வாங்க சார். சார் வாங்க, உட்காருங்க சார். பரவாயில்லப்பா, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். ஏதாவது சாப்பிடுங்க சார். டேய், அவர்தான் வேணான்னு சொல்கிறார்ல, வீட்டு சார். வேணாங்கிறத கேட்கல, வேணுங்கிறத கேட்குறா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். சார், இப்போ நீ வாய் மூடலை, மூஞ்சிலே குத்துவேன். சார் ப்ளீஸ் சார், உட்காருங்க. உட்காருங்க சார். பாஸ் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு சார். சோ அது என்னங்கறத பாத்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கார்த்திக். ஓகே தானே? ஓகே சிவா. கார்த்திக், இந்தாலும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? அதான் எனக்கும் தெரியல சார். இவர் உங்களை பார்க்கதான் வந்திருக்காரு. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? வியாபாரம் பண்றவன் எதுக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கானா? எப்போ யாருக்கு என்ன தேவைன்னாலும் நான் தேடி வந்து உதவி பண்ணுவேன். அதான் என் பழக்கம். வாங்க தம்பி, வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. என்ன தம்பி, ஏசி ரூம்ல உங்களுக்கு என்ன இப்படி குப்புன்னு வேர்க்குது? தம்பி, நீங்க அங்க உட்காராதீங்க. நீங்க அங்க உட்காந்து நான் இங்க உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னமோ உங்ககிட்ட வேலை கேட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். இங்க உட்காரலாமே. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. வாங்க. இப்பதான் பிசினஸ் டீலிங் பேச வந்த மாதிரி இருக்கு. முத விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இத பாருங்க தம்பி, மனுஷனுக்கு பூசணிக்க அளவுக்கு டேலண்ட் இருந்தாலும் சுண்டக்க அளவுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவன் நான். அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். எனக்கு எழுத படிக்க தெரியாது. கை நாட்டு தம்பி, நான் கை நாட்டுன்னு சொல்ல வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கை நாட்டுக்குள்ள மவுசே அதிகம். கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறவங்க மிஷின் மேல கை விரல வச்சுட்டு தான் உள்ள போறாங்க. ஆதாருக்கு கை நாட்டு, லைசன்ஸுக்கு கை நாட்டு, அவ்வளவு எதுக்கு தம்பி? மர்டர் கேஸு கூட கை நாட்டு தான் வைக்கணும்னா பாத்துக்கங்களேன். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, கை நாட்டா இருந்துட்டு இன்னைக்கு நாலு கம்பெனிக்கு நான் ஓனரா இருக்கேன்.
எனக்கு நாலு மொழி தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அதிர்ஷ்டம்தான். ஆனா நீங்க நல்ல டேலண்டா இருக்கீங்க, இருந்தும் என்ன பிரயோஜனம், அதிர்ஷ்டம் இல்லையே. இப்ப எனக்கு ஜோசியம் பாக்குறத விட்டுட்டு சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான் தம்பி. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம விஷயத்த சொல்ல சொல்றீங்க பாருங்க, பொறுப்பா பேசுறீங்க. தம்பி விஷயம் என்னன்னா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் சொன்னேன் நீங்க டேலண்டான ஆளுன்னு, அதுக்குள்ள நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு சூப்பர் புத்தி, கற்பூரம் மாதிரி பக்குன்னு பிடிச்சிட்டீங்க பாருங்க. இங்க பாருங்க, என் கம்பெனியை யாரு கூடவும் பங்கு போடுற ஐடியா எனக்கு கிடையாது. அடடா என்ன தம்பி, இப்பதான் கற்பூரம் அப்படி இப்படின்னு புகழ்ந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணியில போட்ட உப்பு ஒன்று நிரூபிச்சிட்டீங்களே. நான் வந்தது பங்கு போட்டுக்க இல்ல, பங்கே இல்லாம பண்ணதான். புரியல, பிசினஸ் பாஷையில சொல்லணும்னா டேக் ஓவர் பண்ண. நான் என் கம்பெனியை யாருக்காவது விற்க போறேன்னு சொன்னேன்னா யாரும் போர்டு மாட்டிக்கிட்டு சுத்த மாட்டாங்க தம்பி. அவங்க அவங்க தேவையை புரிஞ்சு நாம தான் டீல் பேசணும். நான் வந்ததும் அதுக்குதான். நீங்க அந்தோணி, ஜெயின் சேட்டு, பவர்லால் தம்பி சித்தார்த்த இப்படி எல்லார்ட்டையும் பணம் கேட்டீங்க, யாரும் கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கம்பெனி நடத்தணும்னா கையில பணம் வேணும் இல்லையா? உங்களை நம்பி யாரும் பணம் தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க ஆபீஸ் நடத்துவீங்க? சொத்து இல்லைன்னா, கேரண்டி இல்லைன்னா, ஃபைனான்ஸ் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உங்களுக்கு எதுவும் தரமாட்டான். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே வழிதான். ஒன்று ஆஃபீஸை இழுத்து மூடுறது, ரெண்டாவது வித்துட்டு போறது. அதை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் தரேன். அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கோங்களேன். யார் எதை சொன்னாலும் யோசிக்க கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஆனா நீங்க சொன்ன விஷயத்துக்கு அது தேவையே. இப்பவே சொல்றேன், இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போலாம், இனிமே எப்பவும் இங்க வரவும் வேணாம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். இந்தாங்க என் கார்டு தரேன். உங்க காலுக்காக என் போனு எப்பவும் ஆன்லயே இருக்கும் தம்பி. அப்போ நான் போயிட்டு வரேன் தம்பி, யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. வரம்மா வர. என்ன சார் நீங்க, அவரே வந்து ஆஃபர் கொடுக்கறாரு, அதை போய் வேணான்றீங்க? Shut up you idiot. இன்னொரு வாட்டி இதை பத்தி ஏதாவது பேசுன கொன்றுவேன் ராஸ்க. சரவணன், இங்க நீ வேலை செய்ய வந்திருக்க, அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா மரியாதை இருக்காது. சொல்லிட்டேன், கெட் லாஸ்ட். சார் அப்போ சக்தி மேடம். ஏய், நீ என்ன துணிக்கடையில நிக்கிற பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்க, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கெட் லாஸ்ட் எவ்ரிவன். சரவணன் சார் இங்க வா. சொல்லுங்க சார். இதை டஸ்ட்பின்ல போடாத, எரிச்சிரு. சார் இது எரிச்சிட்டு சாம்பல் என்ன பண்றது? You fool, get lost. ஹலோ, ஐஸ்வர்யா பேசுறேன். என்ன, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. ஃபோன்ல இல்ல, பர்சனலா நேர்ல பேசணும். உங்க வீட்டுக்கு வெளியே தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாம வா. இல்ல நான் வரல.
இது உன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். வராம போனா நஷ்டம் உனக்கு தான். வெயிட் பண்றேன், லேட் பண்ணாம வா. ஹலோ ஐஸ்வர்யா, ஏன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்னவா இருக்கும்?